லேட்டஸ்ட் நியூஸ் டுடே அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெல்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. மேலும் இது போன்ற டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதை பற்றினது பார்த்திங்கன்னா, கவுன்சிலிங் பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ டேட் பாருங்கள், 10/7/2020 இன்றைக்கி ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸ் தான். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 3 அடங்கிய கூட்டுறவு சங்கங்கள் இளநிலை ஆய்வாளர், கூட்டுறவுத்துறை மற்றும் பண்டக காப்பாளர் பதவிகளுக்கான நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு இந்த தேர்வுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா 15/9/2022 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுபடி இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் 2023 ஜனவரி 28 மார்னிங் வந்து நடைபெற்றது. அடுத்ததாக ரிசல்ட்டு, தரவரிசை பட்டியல் இதெல்லாமே வந்து 2023 8/31 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து 2024 ஜனவரி 8 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து 2024 மே 3 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இந்த நிலையில் இந்த பதவிகளுக்கான 3 மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வந்து July 22 வந்து மார்னிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், தேர்வாணைய சாலை, சென்னை 603 தான் அந்த அட்ரஸ்ஸு. அங்கே அந்த டிஎன்பிசி ஆஃபீஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மேற்படி 3 மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீட்டு விதி, காலி பணியிடங்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவாளர்களின் பட்டியல், இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான நாள், நேரம் மற்றும் விவரங்கள் எல்லாமே வந்து அடங்கிய கடிதம் வந்து விண்ணப்பதாரர்கள் தேர்வாணைய இணையதளமான www.tnbc.government.in டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு யார் யாரெல்லாம் அழைச்சிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கான விவரம் வந்து SMS மற்றும் இமெயில் மூலமாக மட்டும்தான் தெரிவிக்கப்படும். வீட்டுக்கு எந்த லெட்டருமே அனுப்பப்படாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 3rd phase கவுன்சிலிங் வந்து வரப்போகுது July 22. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த தேர்வுக்கும் இதேமாதிரி ஒரு 3rd phase கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். தமிழ்நாடு இந்து சமய அறநிலை சார்நிலை பணிகள் தொகுதி 8 அடங்கிய செயல் அலுவலர் பதவிக்காக தான் இப்போ 3rd phase கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2022 மே 20 வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து September 11 வந்து நடத்தப்பட்டது. ஸோ இதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு 1st phase கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா December 29, 2023 நடத்தப்பட்டது. அப்படி நடத்தி அதிலிருந்து ஒரு 73 தேர்வர்கள் உள்ளடக்கிய தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து 2024 ஜனவரி 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனைத் தொடர்ந்து 2 சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து 2024 ஏப்ரல் 30 வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் வந்து ஒரு பதவி வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அதே July 22 பார்த்திங்கன்னா மார்னிங் இந்த 3 எக்ஸாம் வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே டேட்டில் 2 வந்து தனித்தனியாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பட் இந்த பொதுவை பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் இருக்குது. அதனால் கம்மியான பேர் தான் வந்து வர சொல்லியிருப்பாங்க. சேம் ப்ரொசீஜர் தான், நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களுக்கான அழைப்புதில் வந்து நீங்கள் டாலருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் செலக்ட் ஆயிருக்கோ அவங்களுக்குலாம் SMS அண்ட் இமெயில் மூலமாகவும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கான லேட்டஸ்ட் நியூஸில் இந்த 2 தேர்வுக்கான 3 கவுன்சிலிங் பற்றி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த தேர்வு எழுதியிருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்வு எழுதியிருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங்.